கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காட்டை ஒட்டியுள்ள ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபன் ஒரு ஏர்கன் என்று சொல்லப்படுகிற துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சாலை ஓரமாக காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பாதையில ஜீப்பிலே வந்த ஒரு வனலாக அதிகாரி நிறுத்திவிட்டு அவனை பார்த்து ஏர்கனை தூக்கிக் கொண்டு எங்கே செல்கிறாய் என்று சொல்லி கேட்டார். வேட்டையாடத்தான் என்று சொன்னான். என்ன வேட்டையாட போகிறாய் என்று கேட்டார். அது தெரியவில்லையே, நான் சொல்ல வேண்டிய அந்த ஜீவனை நான் இன்னும் பார்க்கவில்லையே, பார்த்தால்தானே நான் எதை சொல்லப்போகிறேன் என்று சொல்ல முடியும் என்று சொன்னான். இப்போது திடீர் என்று ஒரு காட்டு விலங்கு உள்ளே இருந்து வந்து உன்னை தாக்கினது என்றால், நீ எதிர்பாராத ஒரு முழுக்க உன்னை தாக்கினது என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அதான் துப்பாக்கி வைத்திருக்கிறேனே, இந்த துப்பாக்கியால் எதை சொல்ல முடியும் அது உனக்கு தெரியுமா? வெடிபொருள் இல்லாத ஒரு துப்பாக்கி காட்டின் விசையினால் வெளியே வருகிற கொண்டு அதை கொண்டு எதை சுட முடியும் அது தெரியுமா என்று கேட்டார். நான் இன்னும் ஒரு குண்டு சுடவில்லையே என்றான். முட்டாள், எதை சுட முடியும் எதை சுட வேண்டும் என்பது தெரியாமல், ஒரு துப்பாக்கியின் ஆற்றல் என்ன அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது தெரியாமல் அதை தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே போகிறாயே, எவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லி அவரை எச்சரித்து திருப்பி அனுப்பினார். நாம் திருச்சபையிலே எதற்காக இருக்கிறோம், என்ன பொறுப்புகளில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, எதுவும் தெரியாமல் நானும் திருச்சபையில பொறுப்பு வைக்க வேண்டும், நானும் திருச்சபையில தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஏற்படுகிறார்கள். நாம் கர்த்தர் கேட்ட விதமாய் திருச்சபையை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், நம்மால் என்ன செய்ய முடியும், எத்தனை பேருடைய விசுவாசத்தை கட்டி எடுக்க முடியும், சிதறிப்போன திருச்சபையின் அங்கத்தினர்களை சந்தித்தவர்களை திருச்சபைக்கு நேராக வழிநடத்த முடியுமா, இது எதையும் குறித்து தெரியாமல் இன்றைக்கு திருச்சபையில் அங்கத்தினர்களாக மூப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு என்ன, அதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு கீழ்ப்புரிந்து அவருடைய ஆற்றலால் நிறைந்தவர்களாய் நாம் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் திருச்சபைக்கும் நமக்கும் பயனுள்ளவர்களாக வாழ நமக்கு உதவி செய்வார். பிலிப்பியர்கள் நிருபம் 3:12, நான் அடைந்தாயிட்டு அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன். நாம் நித்தியத்திலே நாம் சேருவது நமது லக்கு. திருச்சபையை இரட்சிக்கப்படுகளால் நிரப்பி அநேக கர்த்தரிய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக வழிநடத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவது லக்கு. இந்த லக்குகளை எல்லாம் நாம் உணர்ந்தவர்களாய் அதை அடைபிடிக்கி போராடுவோம். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்க அந்த பந்தயப் பொருளை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.